எனக்கு தெரிஞ்சு ஒரு அமைச்சரை பார்த்தே சொன்னார், நீங்களே அதை வந்து வாபஸ் வாங்கிக்கங்க. நீங்கள் சொன்ன வார்த்தையை இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் யாருக்குமே பிடிக்காது. ரெண்டு நாள் செப்டம்பரில் நடந்ததில் வந்து குறைஞ்சது 50% அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் எழுந்து கவுண்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பல வித்து சண்டைக்கு உள்ள வர்ற மாதிரி ஒரு உணர்வோடு தான் வர்றாங்க. இருபத்தி மூணு பேர் இருந்தவங்க இப்போ 89 ஆகிவிட்டோம் என்ற ஒரு ஒரு மமதை, ஒரு கர்வம், அந்த உணர்வு வந்து முதலிருந்தே இருக்குது. ஒவ்வொரு செஷனுமே வந்து குத்துச்சண்டைக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு உணர்வோடு தான் வர்றாங்க. ஏதோ அவங்க தான் ஆளுங்கட்சி மாதிரி ஒரு உணர்வோடு சபாநாயகர் என்ன செய்யணும், எதை பதிவு பண்ணணும், எதுவும் பதிவு பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுத்து செயல்படுத்துகிற மாதிரி தான் ஒரு உணர்வோடு வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, நாங்கள் வந்து பல வருடங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருந்தவங்க, அந்த உணர்வுகளோடு அவங்க எல்லாமே வந்து ராவாக ஃபஸ்ட் டைம் எழுந்து பேசுகிறப்ப அவங்கள கூக்குரல் இட்டு அவங்கள உட்கார வைக்கிறது, சபை மாண்புக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத விஷயங்கள், அதோட வந்து உபயோகிக்கிற வார்த்தைகள், ஆபாச செய்கைகள், பல நேரங்களில் ஸ்டாலின் எழுந்து ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு முயற்சி எடுத்தால் கூட அதுக்கு யாரும் கட்டுப்படுற மாதிரி இல்லை. கம்ப்ளீட்டாக உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்து. குற்றச்சாட்டாக ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறப்போ அது வந்து அமைச்சர்கள் உடனே பதில் கொடுத்து தான் ஆகணும். கடந்த 22 செப்டம்பரில் நடந்ததில் வந்து குறைஞ்சது 50% அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நேரம் இல்லைன்றதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது. ஆனால் அந்த நேரத்தை எப்படி அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க, ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன் கொடுத்தாங்களா? இன்றைக்கி வந்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டியது, எங்கள் பீரியடில் நாங்கள் என்ன பண்ணணும்னு பதிவு பண்ண வேண்டியது, தொகுதி பிரச்சனைகள் இருந்தால் அதை ரெக்கார்ட் பண்ண வேண்டியது, இதுதான் அவங்களோட என்டையர் ட்ராக்காக இருக்குது. இல்லைங்க, எதை நீக்கணும் எதை நீக்கக்கூடாதுன்றது சபாநாயகருடைய உரிமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், குறிப்பாக சீனியர் மினிஸ்டர்ஸ் பேசின இதே கூட 2 சபாநாயகர் அவை குறிப்பிலிருந்து எடுத்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அமைச்சரை பார்த்தே சொன்னார், நீங்களே அதை வந்து வாபஸ் வாங்கிக்கங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் இதில் வந்து ரீசனபிளி இம்பார்ஷியலாக தான் இருக்கிறாருன்றது என்னுடைய கருத்துங்க. இது முன்னால் நடக்காத விஷயம் கிடையாது. அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவரே நடந்து போயிருந்தார்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் நான் அங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி இது ஒரு தர்ணா ஸ்டைல்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறப்ப அது வந்து வேறு என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியலை. சென்ற முறை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 59 பேர் ஏடிஎம்கே உறுப்பினர்களை சபையிலிருந்து எவிக் பண்ணப்பட்டார்கள் சென்ற முறை. அதற்கு அடுத்த நாள் அம்மா வந்து அந்த டயத்தில் அணிவர்த்து ஒருவராக நின்று அந்த இடத்துல வந்து 1.5 மணி நேரம் பேசி வந்து 61 குறுக்கீடுகள் வந்தப்பையும் கூட அதை தாண்டி நின்று அவங்க பதிய வச்சுட்டு போனாங்க. அந்த இது வந்து அதே மாதிரி இவங்க செஞ்சுருக்கலாம். இன்றைக்கும் வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறாரு, அவர் சஸ்பென்ஷனுக்குள்ளெல்லாம் போகலை, வந்து பேசியிருக்கலாம். இப்போது இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக தேவையற்ற ஒரு ட்ராமான்னு தான் எல்லோரும் அங்கே இருந்தவங்க பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் யாருக்குமே பிடிக்காது. அவங்க கட்சியில் இருக்கிற பெண் உறுப்பினர்களைகிட்டே நீங்கள் வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் உட்காந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எங்களுக்கு வந்து அவங்க வர்றது பிடிக்கத்தான் செய்யுது. அவங்க இருக்கிறப்போ உன்னதமான சில கட்டங்கள் இருந்திருக்கு இந்த சட்டமன்றத்திலே. வந்து சில நேரங்களில் எந்த இடத்துல ஒரு எதிர்கட்சி வந்து வலுவான வாதங்களை எடுத்து வைக்கிறாங்களோ அதுக்கு தேடி பிடிச்சி பதில் சொல்கிறப்போ அதில் இருக்கிற ப்ளஷரே தனி. இந்த அந்த உணர்வு வந்து சென்ற சட்டமன்றத்தில் பல முறை அனுபவித்தேன். இந்த சட்டமன்றத்தில் ரொம்ப குறையாக இருக்குது. சபை நடந்த ஒவ்வொரு நாளும் வந்திருக்கிறாங்க. 1 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரங்கள் வரைக்கும் அவங்க செலவு செஞ்சுருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்களோ அதே அளவுக்கோ இல்லை ஒரு மாற்று அதிகமாகவோ அம்மா இருந்திருக்கிறாங்க. இந்த சபையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் எழுந்து கவுண்டர் பண்ணிகிட்டு வந்திருக்கிறாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அம்மாவோட பங்களிப்பு இந்த 22 மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. இந்த சட்டமன்றத்தில் 133 பேர் நாங்கள் இருக்கிறோம்னா இதில் வந்து 2/3 வந்து ஃபஸ்ட் டைம் உறுப்பினர்கள். இன்ஃபேக்ட் எங்கிட்ட இருக்கிற அந்த 14 பெண்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் உறுப்பினர்களாக இருந்தவங்க நினைக்கும். மிச்சம் எல்லாமே புதுசு. அதுவும் ஏடிஎம்கேல டிஎம்கே மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய கட்சி ஏடிஎம்கே. இந்த மாதிரி வந்து
ஒரு அஞ்சு பேர் மட்டும் சுத்தி சுத்தி பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் இங்க கிடையாது. அதனால அவங்க சில நேரங்களில் ஒவ்வொரு என்தூசியாசத்துல சில விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்றது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அப்போ கூட அம்மா அவர்கள் விரல் உயர்ந்தால் அந்த டயத்தில் வந்து டக்குன்னு பெட்டி பாம்பா அடங்கிடுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் அந்த பக்கம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப பேலன்ஸாக தான் இருக்காரு. ஒத்திவைப்பு தீர்மானங்கள் எல்லாமே வந்து எதிர்கட்சி கொடுத்தது தான் எடுத்திருக்கிறாரு. அது ஒரு அஞ்சாறு பேர் இவங்க கொடுத்ததை ரிமூவ் பண்ண ஆரம்பித்தார். உடனே அவங்க வந்து இன்னும் அசர்ட்டிவாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து ஒரு வலிமை இல்லாத ஒரு சபாநாயகர், இவர் இருக்கிற ஆயுதங்களே உபயோகப்படுத்த மாட்டார் என்று ஒரு தவறான கண்ணோட்டத்தில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சபையோட மிக மூத்த உறுப்பினர், ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்ந்த ஒரு மனிதர், அவர் என்ன தவறு பண்ணிட்டாருன்னு நீங்கள் வந்து ஒருத்தரை ஊர் ஊருக்கு அவர் பொம்மை இருக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு. நாம் முதல்ல அவர் இந்த சட்டமன்றத்துக்குள்ளே வந்தப்போ உண்மையிலே வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் லெவலில் முயற்சி எடுக்கிறார்கிற எண்ணம் தான் எனக்கு இருந்தது. அதே ட்ராக்ல அவர் போயிருக்கணும். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர்ன்ற பொறுப்பில் நீங்கள் இருக்கிறப்போ வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே வந்து ஒரு கிரிப் அந்த உறுப்பினர்கள் மேலே வச்சிருக்கிறது தன்னுடைய கடமை, தன்னுடைய பொறுப்புன்றது அவர் புரியணும். பல குறுநில மன்னர்கள் இருந்து அவங்கவுங்க ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து உங்கள் நீங்கள் நினைக்கிற ஸ்டேட்ஸ்மேன் ஆஸ்பிரேஷனுக்கு இது பொருந்தாத விஷயம்னு நினைக்கிறேன். இதை மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆட்சி நடத்துறதுக்கு தாங்க சட்டசபை இருக்குது, அரசியல் நடத்துறதுக்கு இல்லை. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே அரசியல் தான். நம்மளோட பாரம்பரியம் என்னென்னா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், பிஎஸ் குமாரசாமி ராஜா, பெருந்தலைவர் காமராஜ், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, இந்த மாதிரியான ஆட்கள்லாம் முதலமைச்சராக இருந்து சபை நடத்தின இடம் அது.